தெய்வத்தின் குரல். சுய கட்டுப்பாடே பெரிய சாகசம். இப்படி மற்ற பேர்தான் தங்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாலிபர்கள் விட்டுவிடாமல் தாங்களாகவே நல்வழிப்படுத்துவதுதான் அழகும் கௌரவமும். பெரியவர்கள் இவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்கு பதில் இப்போதுள்ள ஸ்திதியில் இவர்களே பெரியவர்களுக்கு உதாரணம் காட்டும்படி தங்களை உசுப்பி எழுப்பிக் கொண்டால் அதுதான் யௌவன சாகசங்களில் ரொம்பவும் விசேஷமான கிரெடிபிளான சாகசமாக இருக்கும். அட்வென்ச்சருக்கு பறக்கும் யுவ சமூகத்தில் அங்கங்கே சில பேராவது இந்த அட்வென்ச்சரில் புறப்பட்டு தங்களுடைய சாகச சாமர்த்தியத்தால் மற்ற மாணவர்களையும் அந்த ஸ்பிரிட் தொற்றிக்கொள்ளுமாறு செய்ய வேண்டும். இதுதான் என் ஆசை. இதற்காகவே எவரை போல் வித்யாஸ்வீகரணம் செய்த கல்விமான் இல்லையோ, எவரை போல் சாகசம் செய்தவர் இல்லையோ, அதே சமயம் எவரை போல் வினய பக்தி உள்ளவரும் இல்லையோ அந்த ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நடக்க முடியாத ஒன்று நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதாகவும் பிரார்த்தனை பண்ணுவதாகவும் தோன்றலாம். வயதானவர்களாலேயே தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் இருக்கும் போது காளை பருவத்தினரிடம் அதை எப்படி எதிர்பார்க்கலாம் என்று தோன்றலாம். நான் எல்லா இவர்களும் அப்படி ஆவார்கள் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. 100க்கு 7-8 பேரைத்தான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்வது விசித்திரமாக தோன்றினாலும் வயதானவர்கள்தான் ரொம்ப வருஷம் கட்டுப்பாடு இல்லாத போக்கில் பழகி ஊறி போய்விட்டதால் அந்த போக்கிலிருந்து மீளுவது முடியாமல் போகிறது. வாலிபர்கள் அப்படி இல்லை. மனஸ் வைத்துவிட்டால் ஒரு பிடிவாதமான சங்கல்ப பலத்தில் மனசுபடியே சாதித்து கொள்கிற சக்தி அவர்களுக்கு உண்டு. அப்படி 7-8% இந்த விஷயத்தில் புறப்பட்டால் போதுமென்றுதான் நினைக்கிறேன். வயதானவர்கள் தங்கள் விஷயம் தங்களோடு என்று முடித்து விடுவது போல் இல்லாமல் வாலிபர்கள் டைனமிசம் உள்ள உற்சாகிகளாக தங்கள் வழியில் மற்ற சகாக்களையும் இழுக்க முடியுமாதலால் இந்த 7-8% சங்கமாக சேர்ந்து காரியம் செய்ய ஆரம்பித்தால் மற்ற வாலிபர்களிலும் கணிசமான பேரை கட்டுப்பாடு நெறிகளில் கொஞ்ச நஞ்சமாவது கொண்டு வர முடியும் என்பதே என் நம்பிக்கை.